توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله في أهل البدير يا الله. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த சிறப்பான அவையிலே தங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னோம்னா நிறைய பேருக்கு எல்லாம் நிறைய நிகழ்ச்சி இருக்கும். நான் கூட நினச்சேன் எத்தனை பேர் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பத்தில் யோசனை பண்ணேன். அதனால் இத்தனை பேர்கள் இங்கே இருப்பதை பார்த்து ரொம்ப வியப்பான, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காலையிலேயே இவ்வளோ நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்து, பெரிய ஒரு விளம்பரம்லாம் படுத்தி பண்ணால் கூட ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க. மஷாலா, எனக்கு வந்து இத்தனை பேர் இங்கே வந்தவுடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மொல்லாவா அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. நம்ம தற்காலத்திலே ஒரு தேவையான ஒரு விஷயம், இன்றைக்கி எதெதற்கும் நேரங்களை செலவழிக்கின்றோம். எவ்வளவோ வீணான காரியங்களிலே, எவ்வளவோ தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி, இன்றைக்கி இளைஞர்களுடைய விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சினிமா படம் வந்துச்சுன்னா அதற்காக வேண்டி எவ்வளவு நேரங்கள், இப்போ இளைஞர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, மார்க்கத்திற்காக வேண்டி இங்கே வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு சினிமா படம், ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதற்காக வேண்டி நாளைக்கு காலையில், இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு இல்லை காலையில் 4 மணிக்குன்னு சொன்னால் நைட்டு 10 மணிக்கே வந்து உட்காந்துருவான், இல்லை 6 மணிக்கே உட்காந்துருவான். அதற்காக வேண்டி எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கடனையும் உடனேயோ வாங்கி அது நம்ம போய் பார்த்தே ஆகணும்னு ஃபரலான மாதிரி. தொழுகை எப்படி ஃபரலோ அது முதல் ஃபரலாக்கிட்டாங்க. இன்றைக்கி தொழுகை களிமால் அதெல்லாம் அடுத்து அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது கடமை என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. தொழுகை கடமையா அப்படியா என்ற மாதிரி ஒரு கேள்வியான ஒரு காலம். கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயம் மார்க்கத்தை பற்றி தெரியல. ஆனால் இன்றைக்கி சினிமா பார்ப்பது கடமை. நானே ஆரம்பத்தில் இந்த பள்ளியில் நம்ம இமாமா இருக்கும்போது ஒருத்தர் இங்கேருந்து வண்டியில் போயிட்டுருக்கேன், இங்கேருந்து என்னை ட்ராப் பண்ணுற சொல்ல, ஹசராத் வண்டி நிறுத்துங்க, நான் நிறுத்துறேன், எங்கே போகிறீங்க, நாங்கள் கேள்வி பூஜாத்தோமே, நான் சோடுதால பிறகு அங்கே அப்படி போகிறேன் என்ற சொல்கிறாரு. நம்ம பள்ளிவாசலில் இமாமா இருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர்கள், சினிமாவுக்கு போகிறேன் உண்மை என்னை இறக்கி விட்டுருன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவருடைய மார்க்க அறிவு எப்படி இருக்கும்? நவது பில்லா, அல்லாஹ் வந்து நம்ம இன்றைக்கி மார்க்கத்தை பற்றி அறியாமை, தொழுகையை பற்றி அறியாமை, ஃபரலை பற்றி அறியாமை, ஃபரலாம் என்னன்னு தெரியல, தொழுகையெல்லாம் கடமையா அப்படியா அப்படின்ற மாதிரி கிலோ எவ்வளோன்னு கேட்குற காலமாக இருந்த ஒரு காலம். இன்றைய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஃபரலாக நினச்சிட்ருக்காங்க நிறையா. இன்றைக்கி மார்க்கத்தை பற்றி தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து ஒவ்வொன்றையும் ஒன்றுமே இல்லாத விதத்தான விஷயங்களை எல்லாம் ஃபரலாக்கிடுவாங்க. வயசுக்கு வந்துருச்சுன்னா அதை அந்த விழாக சடங்காக மஞ்சள் நீராட்டு விழா, காஃபிர்கள் மாற்று மதத்தவர்கள் நடத்துவாங்க, அவங்கள பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிக்கை அடித்து வயசு பெண்ணுக்கு வயசுக்கு வந்துடுச்சுன்னா அந்த நிகழ்ச்சி எப்படின்னா மஞ்சள் நீராட்டு விழான்னு பத்திரிக்கை அடித்து பெண்கள் நம்ம இஸ்லாமியர்கள் அசத்து அதுக்கு நேரம் குடிச்சு கொடுங்கன்னு கேட்குறவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. மஞ்சள் நீராட்டு விழான்றது நம்ம நடத்த முடியுமா? பெண்கள் சடங்கு என்பது அது பெண்களுக்குள்ள அது நடத்திக்குவாங்க, அதை விளம்பரப்படுத்தி பத்திரிக்கை அடித்து ஊரை கூட்டி இதெல்லாம் செய்ய வேண்டுமா? ஆனால் இதெல்லாம் ஃபரல் இவங்கள்ட்ட. தொழுகை களிமா ஃபரலுன்னு சொன்னால் களிமான்னு என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு நம்ம அடிக்கடி நினைவுறுத்த விடைய விஷயம், களிமா எங்கே சொல்லி கொடுக்கப்படுது?
நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க, ஏன் ஹஸ்ரத் என்ன என்ன புது புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க, மாப்பிள்ளையை உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஈஜாப் கபூல் கேட்குறத விட்டுட்டு இன்னும் களிமா சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நான் ஒரு களிமா தெரியாதான். ஆமாங்க, களிமா தெரியாது, தெரியாதனால தானே சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. மாப்பிள்ளைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்த அஸ்ஹதுன்னு சொன்னால் அவர் வாயில் வரவே வரல. அஸ்ஹதுன்னா அஸ்ஹது அண்ணா இலாஹா, அல்லா இலாஹான்னு சொல்லக்கூட தெரியல. அண்ணா இலாஹா, அண்ணா அல்லான்னு சொல்ல வரல. அண்ணா இலாஹா இல்லல்லாஹு என்னென்னமோ வாயில் அது சொன்னாவே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு அவலமான ஒரு சமூகம் இன்னைக்கு மார்க்கத்தினுடைய ஞானம், மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாத ஒரு சமூகமாக, எதை ஃபர்ல் என்று இருக்கின்றோமோ, எதை ஃபர்லாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த ஃபர்ல் நமக்கு தெரியல. ஃபர்லினுடைய தெரியலை, களிமா ஃபர்ல். அது இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு எத்தனை, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவோம், ஒன்றாவது களிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜக்காத், அஞ்சாவது ஹஜ்ஜின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு பெரியவர்கள் எத்தனை பேருக்கு இந்த களிமாவுடைய, இந்த இஸ்லாத்தினுடைய கடமை ஃபர்லி தெரியும்? இதெல்லாம் கடமை, இது நிறைவேற்றி ஆக வேண்டும். ஒரு மனிதன் இதெல்லாம் செய்யலன்னு சொன்னால் நாளைக்கு எல்லா மறுமையில் கேள்வி கேட்பான், கபூரில் கேள்வி கேட்பான். நீ மற்ற சடங்குகள் செய்யலன்னு சொன்னால் கேள்வி கேட்க போறதில்லை. வீட்டில் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் நிறைய, இன்னைக்கு யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. அஞ்சு நேரம் தொடுகிறோமோ இல்லையோ, ஆனால் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாத்தியா ஓதணும். ஃபாத்தியா ஓதுறது ரொம்ப சந்தோஷம்தான், அல்ஹம்துலில்லா, யாரும் தப்புன்னு சொல்லலை, ஓதுங்க. ஏன்னா இன்னைக்கு அதை கூட பிதாயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நிறையா உருவாயிடுச்சு. ஃபாத்தியா ஓதக்கூடாது, தாவத்து போடக்கூடாது. என்னுடைய தாவத்து என்பது இப்ராஹிம் சுன்னத்தை, இப்ராஹிம் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமருடைய வழித்தோன்றல் சுன்னத்து, அதை நம்முடைய சல்லல்லாஹு அலைஹி ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். நம்ம ஃபாத்தியா என்ற பெயரிலே நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், நம்முடைய சொந்தம் பந்தங்கள், ஒரு காலம்லாம் இருந்துச்சு வீட்டில் ஒரு சொந்த பந்தம்லாம் சேருவாங்க, எல்லாத்தையும் சேர்ந்து விருந்து போட்டு, எங்களுக்கு எங்களுக்கு சொல்ல தெரியல, அதை நாங்கள் ஃபாத்தியான்னு சொல்லிக்கிறோம். விருந்தோம்பல் சொல்லிட்டு நாங்கள் விருந்தோம்பலுக்கு வான்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஃபாத்தியானா நாலு வார்த்தையை கூப்பிட்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி, இல்லை தெரிஞ்ச துவாக்களை ஓதி, இதில் செய்யறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு அதை வந்து பிதாத்து என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருப்பாங்க. இது பிதாத்து, இதெல்லாம் பிதாத்து, மார்க்கத்தில் கூடாது. நீ செய்யறதெல்லாம் சுன்னத்தாயிடுமா? இன்னைக்கு மாநாடு நடத்தினா சுன்னத்தா? பிதாத்தை ஒழிக்கிறேன் என்ற பெயரிலே மாநாடு நடத்தினா அது சுன்னத்தா? அது அதில் பெண்களையும் ஆண்களையும் ஒன்றர கலக்க செய்து அதில் எத்தனை ஃபித்னாக்கள், எத்தனை ஃபசாதுகள் உருவாக்கக்கூடிய ஒரு அவலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உமரலில்லாவுடைய காலத்திலேயே பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை தடுத்து விட்டார்கள். ஏன் உமரலில்லாவை நீங்கள் ஏற்றுக்கூடாதா? அந்த உமரை பற்றி அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல்லா, அல்லாஹுடைய தூதர் இன்னல்லாஹ் என்திக்கு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹு பேசுகிறான். யார் பேசுறா? அல்லாஹு பேசுகிறான். உமர் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அல்லாஹு பேசியதற்கு சமம் என்பதை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஏன் அவங்களை ஏத்துக்க மாட்டீங்களா? உமர் அலிலாவுடைய காலத்துல 20 ரக்காத்து தராவின்னு சொல்லி நிர்ணயித்தாங்க, ஏன் அதை ஏத்துக்க மாட்டீங்க? எங்களுடைய ரசூல்லா என்ன சொன்னாங்களோ, இவர் போய் இன்னும் ரசூல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரு மாதிரி ரசூல்லாவை நேரடியாக பார்த்துட்டு வந்த மாதிரி 8 ரக்காத்துக்கு மேலே நாங்கள் தொழவே மாட்டோம், ரசூல்லா சொன்னது அப்படியே நாங்கள் கடைபிடிச்சிருவோம். புகாரி இமாம் எதுக்கு எடுத்தாலும் புகாரி 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 இமாம் அவன் பக்கத்து வீட்டுக்காரா? நீ புகாரி இமாமை பார்த்துருக்கியா? அவருடைய காலம் எத்தனை எத்தனை காலம் வாழ்ந்தாங்க? இதுவுமே தெரியாதவன்லாம் இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பற்றி நம்முடைய மார்க்க அறிவு இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம சமுதாயம் எதை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் ஃபாத்தியா ஓதுனா போதும் அப்படின்ற நிலைமை மட்டும், தொழுகையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஃபாத்தியா ஓதுறது ஃபர்லு ஃபர்லு ஃபர்லு, யாருங்க சொன்னது? ஃபஸ்ட்டு நீ தொழுகை ஃபர்ல நிறைவேற்று, அப்புறம் நஃபீலான வணக்கங்களுக்கு போ. ஃபாத்தியா ஓதுறதெல்லாம் நஃபீலானது மேல் மிச்சமாக தொழுது விட்டு நீ உன்னுடைய அமல்கள்லே. விருந்தோம்பல் என்பது ஒரு சுன்னத்து, அந்த விருந்தோம்பலை தான் நாங்கள் மஹூஸ்வானி ஃபாத்தியான்னு சொல்கிறோம், மீலாது நபின்ற ஃபாத்தியான்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு நம்முடைய சொந்த பந்தங்களை அழைத்து விருந்து கொடுப்பது மார்க்கத்தினுடைய வழிமுறை, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம், இஸ்லாத்தினுடைய பண்பாடு, இதெல்லாம் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலை தான் நாங்கள் ஃபாத்தியான்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். எங்களுக்கு வருஷத்தில் எதாச்சும் ஒரு நாலு தடவை ஒரு ஃபாத்தியா வச்சு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடணும், அது எங்களுடைய வழிமுறை, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம், இது இன்றைக்கி மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த ஃபாத்தியா ஓதுறதை நீ சுன்னத் பிதாத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவ, இன்றைக்கி நீ பிதாத்து மாநாடு நடத்தி விட்டால் எல்லாம் தடுத்து விட மாட்டா? இன்றைக்கி நிறையா போயிடுச்சு, இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் அந்த விருந்தோம்பல் என்பது நிறைய இன்றைக்கி அபூர்வமாயிடுச்சு. இன்றைக்கி யார் வீடுகள்லேயும் சொந்த பந்தங்களை சேர்த்துறதில்ல. எவன் இன்னைக்கு என்றைக்கு இவனுக்கு வந்தானுங்களோ
மார்க்கத்துல குழப்பங்களை விளைவிக்க கூடிய இந்த கூட்டம் எப்பொழுது வந்ததோ அன்னைக்கு விருந்தோம்பல் போயிடுச்சு. எங்கேயுமே இன்னைக்கு இல்ல. ஒரு காலத்திலாம் தெருவை எல்லாம் சேர்த்து முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அங்க விருந்தோம்பல் பார்த்தா அப்படி தடபுடலாம் 1000 பேர் எல்லாம் சமைச்சு தேக்ஷா வச்சு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. விருந்தோம்பல் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பதெல்லாம் மாறி போயிடுச்சு. கல்யாணத்துல விருந்து கூடாதுன்றுவான், வலிமால கூடும் சொல்லுவான். வலிமா வந்து யாரு செய்யறது? மணமக்கள் மாப்பிள்ள வீட்டுல செய்யறது. ஆனால் பெண் வீட்டுல கொடுக்கப்படுறத வலிமான்னு சொல்லிட்டு பத்திரிக்கை போட்டு இவன் சுண்ணத்தாக்கிடுவான் இதை. ஆக நம்ம என்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாக்க சுண்ணத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபரலெல்லாம் விட்டுடுறாங்க. ஃபரலை விட்டு விட்டு ஃபாத்தியா ஓதுறது ரொம்ப ஃபரலா ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் நீங்க நஃபிலான விஷயம். மேல் மிச்சமா நீங்க ஃபர்ஸ்ட் 5 நேரம் தொழுவுங்க. தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை தெரியுங்கள். இதெல்லாம் தெரிந்து விட்டு அடுத்த கடமைக்கு போங்க. கலிமாவை ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணுங்க. முதல் தூண் என்ன? மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடியது இந்த கலிமா தான். கலிமாவை பேசிக்க நல்லா கட்டிட்டு அப்புறம் நீங்க பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணுங்க. பில்டிங்கை ஸ்டாக் பண்ணிட்டு பேஸ்மெண்டத்தை ஒண்ணுமே இல்லாம விட்டுறீங்க. அப்போ நம்முடைய அடிப்படை என்ன? ஃபர்ல். அந்த ஃபர்லுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். நோன்புடி விஷயத்திலாம் மசாயில நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தொழுகையினுடைய விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் பொதுவான மார்க்கத்தினுடைய எந்த விஷயங்களுக்குமே நம்முடைய அறிவு, சரியான அறிவு இல்லாததுனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு இருப்பாங்க. காலையில் சஹர் செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுவாமல் தூங்கிடுவாங்க. அதெல்லாம் அது ஒரு தவறான விஷயம். நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வச்சுட்டு தொழுகையே இருக்காது, அவர் தூங்கிக்கிட்டே இருப்பார், இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் மார்க்கத்தினுடைய அந்த அறிவு இல்லாததன் காரணத்தினால் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறது, எப்படி அந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லப்போனால் தொழுகையினுடைய விஷயங்கள்ல நம்மளுடைய ரொம்ப கோட்டை விட்டுறோம். தொழுகை எப்படி நம்ம வந்து, தொழுகையினுடைய அந்த முதன்மையான விஷயம் என்ன, தொழுகைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அந்த அமல்கள் என்ன என்பதை எல்லாம் நமக்கு சரியா தெரியும். உதவுனுடைய ஷர்த்துகள் என்ன ஒண்ணுமே தெரியல, ஏதோ வராரு. சொல்லப்போனா நான் வந்து ஜும்மாவினுடைய சட்டத்தை கூட நம்ம அடிக்கடி நம்ம ஜும்மாவில் நினைவு நிறுத்துவோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜும்ஆ என்று சொல்லக்கூடியது ஜம்மு என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. ஜம்மு என்று சொன்னால் பன்மை. இதுல நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம், ஜம்மு என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுவதற்கு, இதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இப்படியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜம்மு என்று சொன்னால் நீங்கள் வெறும் தொழுகை மட்டும் ஒன்று ஜம்மு அல்ல, நீங்கள் ஹுத்துபா, அதில் சொல்லக்கூடிய பிரசங்கம், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜும்ஆ. நீங்க நிறைய பேர் என்னன்னா, வாரத்தில் ஒரு மணி நேரம் கூட ஒதுக்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கலையே. 5 நேரம் தொழுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது அடுத்த விஷயம். வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு பாங்க சொல்லப்பட்டவுடன் அல்லாஹுடைய வார்த்தை என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலை இலா திக்ரில்லா, பாங்கு சொல்லப்பட்டால், இதான் நூதிய என்று வார்த்தைக்கு பாங்கு சொல்லப்பட்டால். நல்ல தப்சீருடைய விளக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, நீங்கள் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குந்தும் தாலமும், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஆனால் நம்ம அறிவு எப்படி இருக்கு? கடைசியில் தான் வாங்கு சொல்லப்பட்டு கூட நீங்க, அதனாலதான் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை தெரிஞ்சனாலதான் என்ன செய்யறாங்க தெரியுமா, 12:30 சொல்லக்கூடிய பாங்க 12:30 சொல்லிடுறோம் ஜும்மாவில். எப்போ நீங்க எல்லாம் நீங்க நம்ம மனுஷன் நம்மெல்லாம் நம்ம எல்லாமே சோம்பேறிங்கன்னு தெரிஞ்சனாலதான் நம்ம மார்க்கமே நமக்கு வழிவகுத்திருக்கு. நீங்க 12:30 சொல்லக்கூடிய பாங்க 12:30 சொல்லிடுங்க, அப்பதான் கொஞ்ச நாச்சும் அவர் வருவான். எப்பவுமே நம்ம ஆளுங்களுடைய என்ன எப்படின்னா, 1 மணிக்கு நாங்கள் 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் 11 மணிக்கு வருவாங்க. எப்படியும் இவங்க போனால் 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, நம்ம 11 மணிக்கு போகலாம் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் ஜும்மா நீங்கள் 12:30 வாங்க சொன்னால் தான் 1 மணிக்கு வருவீங்கன்னு சொல்கிறனால தான் 12:30 சொல்ல, எப்படியும் உங்களுக்கு 1:30 அது உங்களுக்கு அறிவில் புத்தியில் ஏறிடுச்சு, அதில் மாற்றவே முடியாது. அதனால தான் 12:30 சொல்லக்கூடிய பாங்கை உங்களுக்கு 12:30 சொல்லிடுறோம். சொல்லியும் கூட காற்று வாங்கிட்டு இருக்கு பள்ளிவாசல். எவ்வளோ ஒரு ஜும்மாவுடைய அந்த சிறப்புகளை கூட தெரியாமல் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமூகம். ஜும்மாவில் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது என்று தெரிந்தால் பள்ளிவாசலில் சஃபில் இடம் கிடைக்குமா? பள்ளிவாசலில் இடம் கிடைக்குமா? இன்னைக்கு காபத்துல்லா போனவங்க எல்லாருக்குமே தெரியும், பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொன்னால் காலையில் 9 மணி. அந்த ஹரமுடைய காம்பவுண்டில் போகணும்னு சொன்னால் 9:30 முள்ள போனால் தான் ஹரம் காம்பவுண்டில் உங்களுக்கு தொழுக. ஏன்னா அதனுடைய நன்மைகளை அறிந்தவர்கள் அங்கே. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு நன்மையினுடைய அந்த தேட்டம் இல்லை, அந்த அறிவு இல்லை. இப்படி நம்ம மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் தெரிவதில்லை. சொல்கையிலே நமக்கு தொழுகைக்கு முன்னால் அந்த சுத்தத்தினுடைய சட்டங்கள் எப்படி எப்படி சுத்தம் செய்யக்கொள்ளும், இஸ்திஞ்சா செய்யறது எப்படி, பிஷாப் போயிட்டோம், அந்த பிஷாப் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அதை எப்படி கழுவ வேண்டும்,
உதுவினுடைய ஷர்த்துகள் என்ன, உதவு எந்தெந்த உறுப்புகளை உள்ளடக்கியது, எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஒன்றுமே தெரியாத விஷயங்களாக தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம ரொம்ப நாளாக யோசனை பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜியாவுதீன் ஹஜ்ரத்தை வந்து இதை ரொம்ப மெனக்கெட்டு இதை வந்து அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் தௌலத் பாய் நம்மளுடைய கேள்விப்பட்ட இவங்கள்லாம் ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஹஜரத்துடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பேர் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நேரங்களை எல்லாம் விட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க என்ற ஒரு நிலைமையை மாற்றி இன்றைக்கி இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னும் போது நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்கிறோம் இந்த சபையில். எல்லாம் இதன் பொருட்டால் எங்கள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக என்ற ஒரு பிரார்த்தனை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை டிவிக்கு முன்னால் இருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு, இன்றைக்கி போய் பயானம் வச்சுருக்கீங்களேன்ட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில். அவங்களை எல்லாம் இந்த சைத்தானை எல்லாம் கடந்து அந்த சைத்தானை தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம மீது பெரிய ஒரு கருணை, அல்லாஹுடைய தனி பாசம் நம்மள்ட்ட இருக்கிறனால, நம்மின் மீது இருப்பதின் காரணத்தினால் தான் இங்கே வரக்கூடிய ஒரு நன் நசீப் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் நம்ம மனைவி நமக்கு மட்டும் இல்லை, இங்கே இது மாதிரி வராத சைத்தானை பிடிச்சி வச்சுருக்கான் நிறைய பேர்த்த, அவங்களுக்கும் அந்த சைத்தானிலிருந்து விடுபடக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாட்ட நம்ம கேட்குறோம். ஆக கண்ணியமானவர்களே, நம்ம உலமாக்கள் வந்து ரொம்ப தெளிவான உலமாக்கள், நிறைய பேர் இந்த சட்டத்திட்டங்களை ரொம்ப அலசி ஆராய்ந்து மக்களுக்கு அந்த சட்டங்களை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி அந்த தொழுகையினுடைய சட்டங்கள், உதுவினுடைய சட்டங்கள் இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய உலமாக்கள் துடிப்பான இளைஞர்கள் உலமாக்கள் வந்திருக்கின்றார்கள். நம்ம அதிகமான நேரம் பேச வேண்டிய அஜித் எனக்கு கொடுத்தது டைமை தலைமை உரைக்கு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் சொன்னார், அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல் ஹிதாயத்தை தந்துடல வேண்டும். இதே போல் அடிக்கடி இந்த விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அஜித் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு குரான் கிளாஸை குரானை போதிக்க வேண்டும், குரான் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கிளாஸ்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு அதில் சில பேர் பயனடைந்தார்கள். அதே போல் இன்ஷால்லாம் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையில் இரவுலையோ ஏதோ ஒரு இரவு நைட்டில் ஒரு 9 மணிக்கு ஒரு மணி நேரம் கிளாஸாகவே வச்சாவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு நம்ம நினச்ச நேரத்தில் பயானாக வச்சு இதோடு முடிச்சுட்டு போகாமல் இது இன்ஷால்லாம் வாரத்தில் ஒரு நாள் மதரசாவுடைய கிளாஸ். ஏன்னு சொன்னால் அல்லாஹுடைய வார்த்தையின் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தாலமுன். இதை வந்து கற்க வேண்டிய அவசியம், கற்பதற்கு வயசு ஒரு காலமே இது தடையே இல்லை. இப்போ இந்த வயசில் தான் படிக்கணும், இந்த வயசில் தான் ஓதணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. அல்லாஹுடைய வார்த்தை ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தாலமுன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்திலே மார்க்க அறிவு உள்ளவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கத்தை பற்றி தெரியாதவன்ட்டெல்லாம் போய் கேட்டு நம்முடைய மார்க்கத்தை குழப்பி கொண்டு தேவையில்லாத ஒரு மார்க்க சங்கடத்திற்கு உள்ளாக்கிக்கின்றோம். அதனால தான் அல்லாஹுடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. குரான் ஹதீஸை பற்றி ஆய்வு செய்து நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க. அல்லாஹுடைய வார்த்தை ஃபஸ் அலு அஹ்ல திக்ரு, நீங்கள் அஹ்ல திக்ரு ஞானமுடையவர்களிடத்திலே மார்க்க அறிவு உள்ளவர்களிடத்திலே கேளுங்கள். அறிவில்லாத மடையன்ட்டெல்லாம் போய் கேட்டு மார்க்கத்தை வீணாக்காதீங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி தான் இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவன்ட்டெல்லாம் குரான் ஓதவே தெரியாது. இன்றைக்கி அவன் நின்று பயான் செய்வான், நாகமதுவோ நஸ்தகீனுகுவோ நஸ்தகஃபிருவுன்னு பயான் செய்வான். அவன்ட்டெல்லாம் இவன் ஆலிமன் நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட மார்க்கத்தை சட்டத்தை கேட்குறதும் அவன் இதுதான் சுன்னத்து இதுதான் பிதாயத்துன்னு சொன்னால் அதையே மார்க்கமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன் குந்தும் லா தாலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்த மார்க்க அறிவுள்ளவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய மார்க்கத்தை உலமா பெருமக்களிடத்திலும் மார்க்க அறிவுள்ளவர்களிடத்திலும் கேட்டு தெரிந்து கொண்டு நம்மை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. வாஹிரு தஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.